ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நாங்கள் அரவிந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி டம்பிள்ஸை வச்சு ஹோம் ஒர்க் அவுட்ஸை எளிமையா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டம்பிள்ஸ் வாங்குறதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டம்பிள்ஸா வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்பிள்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதை உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த போல்டை கழட்டி நீங்க வந்து இதை 5 kg ஆர் 10 kg எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்பிள்ஸை வச்சே நாம செஸ்ட், ஷோல்டர் அண்ட் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ் இந்த 4 மேஜர் பார்ட்டை வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். இந்த 4 மேஜர் பார்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பாடி வந்து வெளியில் விசிபிளாக நல்லா ஃபிட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் நம்ம எப்படி தெளிவாக பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஒர்க் அவுட் வந்து ஹேமர் கர்ல். நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் வந்து உங்கள் ஹேண்ட் பொசிஷனும் உங்கள் ப்ரீத் கண்ட்ரோலும் தான். இந்த ஒர்க் அவுட்னால உங்களோட பைசப்ஸ் நல்ல சைஸ் பிடிக்கும். இது நார்மல் பைசப்ஸ் கர்ல், இது ஆல்டர்னேட்டிவ் ஹேண்ட்ஸ். இதுலேயும் உங்களோட ஹேண்ட் பொசிஷனை பார்த்துக்குங்க. உங்களோட எல்போ வந்து பெண்ட் ஆகவே கூடாது. எந்த பார்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் தான் மூவ்மெண்ட் இருக்கணும். இது சேம் ஒர்க் அவுட் சைட் பொசிஷன், ஹேண்டோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணும்போது ப்ரீத் இன், கீழே டவுன் பண்ணும்போது ப்ரீத் அவுட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரைசெப்ஸ், அதாவது பேக் ஆர்ம்ஸ்க்காக. இந்த ஒர்க் அவுட் பேர் கிக் பேக். இதில் மெயினாக உங்களோட ஹேண்ட் பொசிஷன் தான் முக்கியம். அங்கே எந்த விதமான ஷேக்கும் உங்கள் எல்போவில் இருக்கக்கூடாது. எல்போக்கு மேலே இது அதே சேம் ஒர்க் அவுட் தான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. இது சேம் கிக் பேக், ப்ளஸ் இந்த டைம் வந்து சிங்கிள் ஹேண்ட். ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு ஹேண்ட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்டுக்கு போங்க. கவுண்டிங்ஸ் அண்டு ரெபிடேஷன்ஸ் எல்லாமே சைடில் இருக்கிற ஸ்லைடை பார்த்துக்குங்க. பார்க்குற ஒர்க் அவுட் வந்து செஸ்டுக்காக. இந்த ஒர்க் அவுட் ஃபுல் ஓவர். ஒவ்வொரு வாட்டியும் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக இதை டவுன் பண்ணிவிட்டு திரும்ப ரைஸ் பண்ணுங்க. தம்பில் தம்பில் ப்ரெஸ். இது தம்பில் ஸ்ப்ளைஸ். இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் டெவலப்மெண்ட் நடக்கும். அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஒர்க் அவுட் வந்து ஷோல்டருக்காக. எல்போ பொசிஷன் பார்த்துக்குங்க. உங்கள் ஷோல்டரோட லெவலுக்கு தான் வரணும். சைடு லேட்ரல் ரைஸ். இதுலேயும் எல்போட லெவலை பார்த்துக்குங்க. உங்கள் ஷோல்டரோட லெவல் அளவுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன் பண்ணுங்கள். எல்லா ஒர்க்கும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் வந்து இங்கே முக்கியம் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உடம்புல நடக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஒர்க் அவுட்ஸ். இதோட இதுக்கான அடுத்த கட்ட ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி வர வீடியோவில் நாங்கள் போடுறோம். நன்றி.